எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பிளீஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது கார்லிக் பிரெட். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். கார்லிக் பிரெட் செய்யறதுக்காக பாருங்க, 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நைஸா தட்டி வச்சிருக்கிறேங்க. அது கூடவே பட்டர் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் பட்டர் இது சேர்த்துக்கலாங்க. கார்லிக் கூடவே சில்லி பிளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. உப்பு அந்த அளவுக்கு போதுங்க. குட்டி குட்டியா நறுக்குன மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரிகேனோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். போதுங்க அந்த அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த கார்லிக் கூட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. எல்லாம் சேர்ந்து பாருங்க, பட்டர் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து அப்புறமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கார்லிக் பிரெட் செய்யறதுக்காக தவா வச்சுட்டுங்க. தவா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்க பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டவ் கம்மி பண்ணின்னு பண்ணிக்கோங்க, தீஞ்சு போயிடுங்க டக்குன்னு. ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க. பிரெட் ஒரு சைடு வெந்துடுச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளவு வெந்து வந்தா போதுங்க. அந்த சைடு ரோஸ்ட் ஆகுறதுக்குள்ள நம்ம அது மேல தேவையா இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பட்டர் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. பிரெட் மேல பாருங்க இந்த மாதிரி போட்டுருக்கிறேன். இப்ப இது மேல சீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். மூணு பிரெட்டுக்குமே போட்டுக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கார்லிக் பிரெட் வெந்துருச்சுங்க. பாருங்க இவ்வளவு நல்லா வெந்து வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்டா இருக்குங்க. எங்க வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம். வணக்கங்க. எங்க சேனல்ல வர ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க.